வணக்கம். இன்றைய கேமிங் செய்திகள். செய்திகளை வாசிப்பது உங்கள் ஸ்வாக் சூர்யா. சுவா முடியடா சாமி. ஓகே ஆரம்பிச்சலாமா? கதை கேட்க ரெடியாடா. கைஸ் நேத்து வந்து பிளே ஸ்டேஷன் பிளஸ்ல ஆகஸ்ட் மந்த் வந்து மூணு கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன கேம் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே நைட்ஸ் அட் ஃப்ரெடி அண்ட் லீகோட ஸ்டார் வார்ஸ் வந்து எண்டர் ரிலீஸ் கேம். இந்த மூணு கேம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார் வார்ஸ் லீகோ பாத்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடுவாங்க. அட் சேம் டைம் டியூவல் பிளேயரா விளையாடிக்கலாம், ரெண்டு பேரும் ஆஃப்லைன்ல. பட் நம்மள மாதிரி ஆளுங்களும் அது பிடிக்காது. அண்ட் செகண்ட் கேம் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்ஸ் அட் ஃப்ரெடி. இந்த கேமும் வந்து சொல்ற அளவுக்கு பெரிய கேம் எல்லாம் கிடையாது. பட் இந்த கேம் நல்ல கேம் தான். ஒரு ஹாரர் ஸ்டைல் எடுத்திருப்பானுங்க. பட் அவ்வளவு ஒர்த்தெல்லாம் இந்த கேம் கிடையாது. லாஸ்டா வந்து எண்டர் லிலிஸ். பட் இந்த கேமும் அவ்வளவு ஒர்த்தா கேட்டீங்கன்னா மொட்டமான கேம்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மந்த்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மந்த் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண நல்ல கேம்ஸ் வரும்னு. பட் அப்படியே அடுத்த சைடுக்கு வரும். இப்ப கேமர்ஸ் மத்தியில பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிளாக் வித் ஊகாங். இந்த குரங்கு கேம் பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு செம ஹைப் வச்சிருக்கு எல்லாருக்கும் இந்த கேம். ஏகப்பட்ட ப்ரீ புக் பண்ணிருக்காங்க இந்த கேமுக்காக. இன்னொரு 10-12 டேஸ்ல இந்த கேம் வந்துடும். ஆகஸ்ட் 20 கரெக்டா இந்த கேம் லான்ச் ஆகுது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ப்ரீ ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு ஹைப் இருக்கு இந்த கேமுக்கு. குரங்கு கேம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக்னு ஒரு இதுலயே கொடுக்கல ஆப்ஷன். நம்ம டாஜ் தான் பண்ண போல இருக்கு. எந்த எனிமி என்ன அடிச்சாலும் நம்மளால பிளாக் பண்ண முடியாது. டாஜ் பண்ணி தான் அதுக்கிட்ட இருந்து அடிக்க முடியும். அண்ட் இது கேட்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகாமு தெரியல. பிளே பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஐடியாவே வரும். இந்த குரங்கு கேம் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து நிறைய கேம்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அசாசின் கிரீட் ஷேடோ ரிலீஸ் ஆக போகுது. ஃபிஃபா 25 கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த சைலண்ட் ஹில் 2, ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் அடுத்தடுத்து வரவே போகுது பிளே ஸ்டேஷன் 5 மட்டும். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பிளே ஸ்டேஷன் 5 ஒரு நல்ல கேம் வரப்போது நம்புறேன். நல்லா இருக்கும் நம்பிதான் ஆகணும். ஏன்னா இன்னும் 12 டேஸ்ல இந்த கேம் ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆயிட்டு அப்புறம் இந்த கேம் என்ன நிலவனே நம்மளுக்கு தெரியும். இந்த கேம் ரிலீஸ் ஆனே நானும் லைவ் போட ட்ரை பண்றேன். நீங்களும் மறக்காம லைவ் வந்து பாருங்க. இது போன்ற கேமிங் செய்திகளை காண்பதற்கு மறக்காமல் ஸ்வாக் சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.